அடுத்து பால்கன் வார்ஸ். பால்கன்றது ஒரு ஏரியா, அந்த எப்படி இப்போ இந்தியன் சப்கான்டினன்ட் சொல்கிறோம், ஏஷியான்னு சொல்கிறோம், ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பால்கன் ரீஜியன்றது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரிஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வரும், அப்படி பிரச்சனை வந்து ஒரு வார் வந்துச்சு, அதுதான் இந்த பால்கன் வார்ஸ்ன்ற சப்ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, டர்க்கி சவுத் வெஸ்ட் யூரோப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி, அது எப்போ வரையும்னா 18th century பாதி வரையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இது குறைய ஆரம்பிச்சிச்சு. ஒட்டாமன் எம்பையர் தான் அவங்க பேர், டர்க்கியோட எம்பையர் பேர் வந்து ஒட்டாமன் எம்பையர்ஸ். அவங்க வந்து பால்கன்ஸ் எங்கேருந்து எங்கே வரையும் வச்சுருந்தாங்கன்னா, இப்போ எப்படி இந்தியா வந்து வெஸ்ட்டில் குஜராத்லேருந்து ஈஸ்ட்டில் அருணாச்சல் பிரதேஷ் வரையும் இருக்கோ, அந்த மாதிரி ஒட்டாமன் எம்பையர் எங்கேருந்து எங்கே வரையும் இருந்துச்சுன்னா, ஹங்கேரியிலேருந்து ஈஸ்ட் சைடில் ஹங்கேரியிலேருந்து வெஸ்ட் சைடில் போலாண்ட் வரையும் இருந்துச்சு. அந்த எம்பையரில் நிறைய நாண்டர் பீப்புள் எப்படி இருந்தாங்க, அது எப்படின்னா இப்போ நம்ம அமெரிக்கன்ஸ், அமெரிக்காவில் வந்து கருப்பினத்தவங்க இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, ஜப்பானீஸ் இருக்காங்க, அந்த மாதிரி டர்க்கியில் வந்து நிறைய நான் டர்க் பீப்புள் இருந்தாங்க. இப்போ கொண்டாங்கள ஜார்ஜ் ஃப்ளாய்டை, பிளாக் பீப்புள் இருக்கிறதுனால அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நான் டர்க் பீப்புள் ஃபுல்லாக டர்க்கியில் இருக்கவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ அவருக்காக இப்போ போராட்டம் பண்ணாங்கள்ல அந்த ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்காக, அந்த மாதிரி எந்த நாட்டுக்காரனை கொள்றானோ அந்த நாட்டுக்காரன் வந்து சண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டர்க்கி கூட. எப்படி என் நாட்டுக்காரனை கொள்ளலாம், ஏன் அவனுக்கு ஒரு உரிமை இல்லையா, சரி இருக்க முடியலன்னா சொல்லி எங்கள் நாட்டுக்கு கூட அனுப்பிச்சிடலாம், ஆனால் நீ எதுக்கு கொள்றன்ற மாதிரி பிரச்சனை நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவ்வளோ நாள் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல இருந்த எம்பையர் ஒட்டாமன் எம்பையர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு, நிறைய சண்டை நடந்துச்சு, மசாக்கர்ஸ் நடந்துச்சு, ஜெனோசைட்ஸ் நடந்துச்சு. மசாக்கர்ஸ்னா பேரழிவு, இது ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் மாதிரி உள்ளே வச்சு 1000 பேர் 2000 பேரை சுட்டு தள்ளினாங்களே, அந்த மாதிரி ஜெனோசைட்னா அந்த இனத்தையே அழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த டர்க்கியில் ஒட்டாமன் எம்பையர்ஸில். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மேசிடோனியான்ற ஒரு இடம் இருந்துச்சு, அது எப்படின்னா நல்ல இண்டஸ்ட்ரியலைஸ்ட் இடம், மேசிடோனியா மெட்ராஸ் மாதிரி. அது எப்படின்னா அங்கே இருக்க பால்கன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக அது மேலே ஒரு கண்ணு, இந்த நம்ம ஒரு படத்தில் பார்த்துருக்கோம், உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும், அந்த மாதிரி இந்த மேசிடோனியாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா, இல்லை நான் தான் வச்சுக்குவேன் நீ தான் வச்சுக்கணும், அந்த மாதிரி நிறையா சண்டை வந்துருச்சு. அது எந்தெந்த நாடுக்கு இந்த சண்டை வந்துச்சுன்னா, கிரீஸ் செர்பியா பல்கேரியா அண்ட் மாண்டகரோ, இந்த மாதிரி 4 நாடுகளுக்கு அதுக்கு சண்டை வந்துருச்சு. சரி எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு சேர்ந்துட்டாங்க எல்லோரும், எப்போ 1912 நம்மளுக்குள்ளே சண்டை வேணாம், நம்மளை வேறு எவனாவது போர் தொடுத்து வந்தால் தான் நம்ம சண்டை பண்ணணும், நம்மளுக்குள்ளேயே சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சி அதை அப்படியே சால்வ் பண்ணிவிட்டு பால்கன் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம கிளாஸில் ஒரு குரூப் ஆரம்பிப்போம், வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிப்போம், அந்த மாதிரி ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டாங்க, அது பேர் பால்கன் லீக். அது வந்து சரி நம்மளாம் சேர்ந்துட்டோம், ஆனால் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க நம்ம மக்களை கொள்கிற அந்த டர்க்கியை அழிக்கணும்னு அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க. ட்ரீட்டி ஆஃப் லண்டன் 1913 ஒன்று கொண்டு வந்தாங்க, அது மூலமாக ஒரு புது நாடே உருவாக்கிட்டாங்க, அதுக்கு பேர் தான் அல்பேனியா. கொஞ்ச நாள் கழிச்சு மேசிடோனியா சண்டை போட்டுட்டு இருந்தோம்ல, நீ பாதி நான் பாதி, எப்படி சொத்து வீட்டில் சொத்து பிரித்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி மேசிடோனியா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டாங்க, ஏக்கர் ஏக்கராக பிரித்து கொடுத்துட்டாங்க, உனக்கு பாதி எனக்கு பாதி, உனக்கு மீதி எனக்கு மீதின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் நிறைய பிரச்சனை வந்துச்சு, என்னென்னா பல்கேரியாவுக்கு இல்லை எனக்கு பத்தலை, நீங்கள் எனக்கு 1 ஏக்கர் நிலத்தில் எனக்கு 4 பங்கு போட்டால் 25 சென்ட் தான் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் எனக்கு 20 தான் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. சரி கொடுத்தாங்களே கிரீஸ்க்கு கொஞ்சம் கொடுத்தாங்களே, நம்ம அவனும் நம்ம தம்பி தான் அந்த மாதிரி நினச்சி பார்க்காம கிரீஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பால்கன்ஸ்லேயே தான் இருந்துட்டு பல்கேரியா வந்து கிரீஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இவன் நம்ம கூட சண்டை போடுறேன் அப்படின்னு எதிர்பார்க்கல கிரீஸ், ஆனால் பல்கேரியாவோட கிரீஸ்ட நல்ல ஆர்மி இருந்ததுனால கிரீஸ் தப்பிச்சிருச்சு, பல்கேரியாவை வந்து இந்த வாரில் தோற்று போயிட்டாங்க. இந்த வார் வந்து எப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா, ட்ரீட்டி ஆஃப் புச்சாரெஸ்ட்னு ஒன்று வச்சாங்க, அது 1913. இந்த இதோட தான் செகண்ட் பால்கன் வார் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு பால்கன் வார் எதுக்கு, மேசிடோனியாவை பிரிக்கிறதுக்கு, செகண்ட் பால்கன் வார் எதுக்கு, பிரித்தது சரியில்லைன்னு, அதோட செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. அடுத்து இம்மீடியட் காசு, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தாலும் இந்த போர் இந்த மாதிரி இருக்கப்போ ஆஸ்திரியா வந்து சென்ட்ரல் பவர்ஸில் இருந்துச்சு, ஆஸ்திரியாவில் ஒரு ரூலர் இருந்தார் ஃப்ரான்ஸ் ஃபெர்டினாண்ட்னு, அவருக்கு வந்து நல்ல பெரிய தலைவர், எப்படி நம்ம ஊரில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்களோ அந்த மாதிரி அவர் நிறைய ஃபேன்ஸ் ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. அவர் கொஞ்சம் நல்ல ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு June 28, 1914 அவரை போட்டு தள்ளிட்டாங்க. யாருன்னா போஸ்னியன் சர்பு, அப்படின்னா போஸ்னியாவில் இருக்க அவர் போஸ்னியா தான், அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்க போஸ்னியா ஒரு இடத்துல தான் இவர் இருக்கார்.
அங்கே ஒருத்தர் செர்பியாக்காரு உள்ளே இருக்கார் உளவாளி மாதிரி இருந்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவர் June 28 வர போட்டு தள்ளிட்டார். இப்போ என்னாச்சு, எல்லாருக்கும் பிரச்சனை சரியான கடுப்பாயிடுச்சு. எப்படிடா இவன் நம்ம தலைவரை போட்டு தள்ளலான்னு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெர்மனி என்ன, ஆஸ்திரியாச்சோ ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டா நம்ம சும்மா இருக்க மாட்டோமே, நம்ம தான் சினிமாவில் பார்த்துருக்கோமே, அந்த மாதிரி தான் ஜெர்மனியும் நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளிட்டான் என்ன பண்ணலாம். ஜெர்மனிக்கு வந்து ஏற்கனவே ரஷ்யா மேலே கடுப்பு, ரஷ்யா வந்து செர்பியாவுக்கு ஃப்ரெண்டு, அப்போ என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். ரஷ்யா வந்து ஜெர்மனி கூட போர் போடுற அளவுக்கு ஆயிரும். இன்னொரு விஷயம், அல்சாஸ் லொரைன் முன்னாடி நம்ம பார்த்தோம், அந்த அல்சாஸ் லொரைனை வந்து ஃப்ரான்ஸோடது, ஃப்ரான்ஸ் வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்டு, அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை. இப்போ ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் சேர்ந்துட்டாங்க, ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் சேர்ந்துட்டாங்க, செர்பியாவும் கூட இருக்குது, இவங்களுக்குள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான இமீடியட்டான. அடுத்து கோர்ஸ் ஆஃப் வார், இது வரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து கோர்ஸ் ஆஃப் வார் எப்படின்னா, வார் எப்படி நடந்துச்சு, ஃபஸ்ட்டு என்ன காரணம்னு இது வரையும் பார்த்தோம், காசஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் பார்த்தோம், இமீடியட் காஸ் வரையும் பார்த்தோம். இப்போ கோர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னா எப்படி வார் நடந்துச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சென்ட்ரல் பவர்ஸ் அதில் யார் யார் இருந்தான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஜெர்மனி இருந்துச்சு, ஆஸ்திரியா ஹங்கேரி சேர்ந்த ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சு, டர்க்கி இருந்துச்சு, அண்ட் பல்கேரியா இருந்துச்சு, இதெல்லாம் சென்ட்ரல் பவர்ஸ் இருந்துச்சு. இத்தாலியும் ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது சென்ட்ரல் பவர்ஸில் தான் இருந்துச்சு, அது லேட்டராக ஒரு பிரச்சனை வரும், அது இப்போ அப்புறம் சொல்கிறேன். அடுத்து அலைஸில் யார் யார் இருந்தா, அலைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்தியான் இருந்தால் பாகிஸ்தான் ஒன்று இருக்க தானே செய்யும், அந்த மாதிரி சென்ட்ரல் பவர்ஸ் கலைஸ் ஒன்று இருந்துச்சு, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், பெல்ஜியம், செர்பியா, ரொமேனியா, கிரீஸ், இந்த நாடெல்லாம் அலைஸு. இப்போ 1916 ரொமேனியாவும் கிரீஸும் நம்ம அலைஸோட தான், ஏற்கனவே 1914 வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொமேனியாவும் கிரீஸும் முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா, வார் ஸ்டார்ட் பண்ணாங்க யார் கூட, சென்ட்ரல் பவர்ஸ் கூட, ஜெர்மனி தலைமை தாங்குகிற சென்ட்ரல் பவர்ஸ் கூட. ஆனால் அவங்க வார் நடந்துட்டு போயிட்டே இருக்கு, யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த வாரில் பங்கேற்றுக்கவே இல்லை, வேர்ல்டு வார் ஒன்ல பங்கேற்றுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, வேணாம் ராஜா, உட்ரோ வில்சன் அவர் தான் பிரசிடென்ட், அப்போ அவரை சொல்கிறாங்க தலைவா வேணாம் தலைவா, நம்ம உள்ளே இறங்கணும்னா நம்மளுக்கு அடிபட்டுரும், அப்புறம் மருந்து போட ஆள் இருக்க மாட்டாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி விலகி விலகி வச்சுருக்காங்க அவங்க. அதனால் யூஎஸ் பேருக்கு இதை மாதிரி பவராக இருந்தாங்க, அந்த மாதிரி வேர்ல்டு வாரியும் அவங்க தான் தேர்ந்துச்சு வார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஜார்னு ஒருத்தர் வர்றார், ஜார் நிக்கோலஸ் டூன்னு ஒருத்தர், அவர் ரஷ்யாக்காரு. என்ன சொல்கிறாரு, தம்பி சண்டைலாம் போடாதீங்கப்பா, ரொம்ப பிரச்சனையாகுது, அடி வாங்கினா மருந்து போட மருந்து வாங்க கூட காசு இல்லை, எல்லாத்தையுமே வாரிக்கையாக செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்போ சரி சொல்கிறத கேட்போம் அப்படின்னு ரெண்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. பீஸ் கான்ஃபரன்ஸ்னா அமைதிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா நாட்டையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. எந்தெந்த வருஷத்துலனா 1899 1907 ரெண்டு கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. எங்கன்னா ஹேக், ஹாலாண்டில் ஒரு இடம், இதுதான் இன்னும் வருங்காலத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக வரும், அது அப்புறம் அடுத்த லெசனில் பார்ப்போம். இந்த லெசன் இப்போ இதை சொல்கிறாங்க, ஹேக் ஹாலாண்டில் ரெண்டு வாட்டி பீஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க. எல்லோரும் அமைதியாக இருப்போம், அமைதியாகவே இருந்துருவோம், நம்ம மக்களுக்கெல்லாம் பிரச்சனைன்னு சார் சொன்னார், ஆனால் யாரும் கேட்கல. நான் இந்த கட்சி தாவறேன் இப்படி நினச்சி யாரும் வருத்தப்படாங்க, வடிவேல் சொல்லுவார்ல அந்த மாதிரி, நான் அமைதியாக இருக்கே அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறத கேட்டு எல்லோரும் என்னை தப்பாக நினச்சிடாதீங்க, நம்ம அமைதியாக இருந்தால் மக்களுக்கு தான் நல்லதுன்னு சார் சொன்னார், ஆனால் யாரும் கேட்கல. சரி சண்டையை போடுங்கடான்னு விட்டார். இவரும் அலைஸ் கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டார், யாரும் கேட்க மாட்டாங்க, சரி சண்டை போடுவோம்னு இவரும் அலைஸ் கூட சேர்ந்து வாரில் இறங்கிட்டார். இது இது நடந்துட்டுருக்கேல பேட்டில் ஆஃப் மார்னேன்னு ஒன்று நடக்குது, பேட்டில் ஆஃப் மார்னே அண்ட் பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க் ரெண்டுமே. பேட்டில் ஆஃப் டன்னன்பர்க் அதில் எப்படின்னா, ரஷ்யா ஃபோர்ஸஸ் வந்து யாரை ஜெர்மனியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க டன்னன்பர்க்னு ஒரு இடத்துல. ஜெர்மனியே இப்போ ரொம்ப பெரிய டாப்பில் இருந்த நாடு, டாப் ஆஃப் த வேர்ல்டாக இருந்துச்சு, ஆனால் ரஷ்யாவோ அவ்வளோவா நல்ல ட்ரைனிங் இல்லை, நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, நல்ல வெப்பன்ஸே இல்லை, வீட்டை சும்மா சாதாரணமாக போய் சும்மா அடிக்கலான்னு போனால் முடியவே முடியலை. எப்படி போய் பங்களாதேஷ் வந்து இந்தியாவை தோக்கடிக்க முடியுமா, வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ தோக்கடிச்சிட்டாங்க, அது நிறைய வாட்டி மறந்துருச்சு மாறிடுச்சு, இப்போ நல்ல குவாலிட்டி பிளேஸ் வந்தாங்க. அந்த மாதிரி தான் ரஷ்யா அந்த காலத்தில் பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவை தோக்கடிக்கணும்னா முடியுமா, ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியலை, அந்த போர்லையும் ஜெர்மனி ஜெயிச்சிருச்சு. சரி அடுத்து பேட்டில் ஆஃப் மார்னே, அது யார், ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சு யோசிச்சாங்க நம்மளால் ஜெர்மனியை தோக்கடிக்க முடியுமா, சரி போர் பண்ணி பார்ப்போம்னு பேட்டில் ஆஃப் மார்னே மார்னேன்ற ஒரு இடத்துல சண்டை போட கூப்பிட்டாங்க. வாங்கடா ஒத்தைக்கு ஒத்த வாடா சண்டைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. ஜெர்மனியும் வந்துருச்சு. ஜெர்மனிக்கு என்னென்னா பாரிஸு, பாரிஸ் சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்து, அவ்வளோ எல்லாமே அங்கே தான் இருக்கும். இப்போ கூட ஈஃபில் டவர் இருக்குல்ல நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்துச்சு. சரி இவங்க பாரிஸை ஆக்குபை பண்ணணும்னு நினச்சி ஜெர்மனி ஓகே நான் சண்டைக்கு வரேன்டா நீ வாடா கோதாவில் இறங்கிட்டாங்க. என்னாச்சு, ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் மூலக்காரனாக இருந்திருக்காங்க, ஜெர்மனியை துரத்தி விட்டாங்க ஃப்ரான் பாரிஸ்லேருந்து. ஜெர்மனி
வெறுங்கையோட வீட்டுக்கு போயிடுச்சு, பாரிஸ் கிடைக்கல. சரி போர் முடிஞ்சுன்னு போயிட்டாங்க, அந்த இடத்துலேருந்து போயிட்டாங்க. அடுத்து அடுத்து ட்ரென்ச் வார்ஃபேர் ரொம்ப முக்கியமானது. இது எப்படி ஈஸியாக நான் ஒரு வேர்டில் சொல்கிறேன், மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. இது மறைந்திருந்து பார்க்கும் இல்லை, மறைந்திருந்து தாக்கும், தாக்குறது தான். இந்த எப்படின்னா ஒரு பள்ளம் தோண்டி வச்சுருவாங்க, இந்த பள்ளத்துக்குள்ளே ஒழிஞ்சிட்டு அடுத்தவன் எப்போ வரானோ அந்த மாதிரி தாக்குவாங்க. அது நிறைய வேஸ் இருக்குது. ஜிக்ஸாகாக தோண்டி வைப்பாங்க, அந்த சைடு இருந்து பார்த்தா அது பள்ளம்னே தெரியாது, ஏதோ மேடு மாதிரி இருக்குதுன்னு தெரியும். அதுக்குள்ளேருந்து தாக்க ஆரம்பிப்பாங்க வெப்பன்ஸை வச்சு. இது வேறதுக்கும் யூஸ் பண்ணாங்க, ஃபுட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண, வெப்பன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. ஒரு ஆள் கடிபட்டுருச்சுன்னா அவரை சுரங்க வழியாக அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு இன்னும் புது ட்ரூப்ஸ் உள்ளே இறக்க, அப்புறம் மெசேஜ் அனுப்ப, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. இந்த ட்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய பயன் கிடச்சிச்சு. அது என்னென்னா, இதனால் இப்போ என்னென்னா, இந்த புல்லட்ஸு ஏர்க்ராஃப்ட்லாம் மேலே இருந்தானே போகிறோம், நம்ம பள்ளத்துக்குள்ளே இருந்துகிட்டா தப்பிச்சிக்கலான்றதுனால இந்த பள்ளம் நிறையா தோண்ட ஆரம்பிச்சாங்க. இந்த வேர்ல்டு வாரில் ட்ரெண்ட்ஸ் வார்ஃபேர் ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிச்சு மக்களை பாதுகாக்கிறது, அந்த சோல்ஜர்ஸை பாதுகாக்கிறதுலேருந்து. அடுத்து பேட்டில் ஆஃப் வேர்டு, என்னடா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு உங்களுக்கே தோணலாம், வேறு வழி இல்லை, அப்போ தான் இவனுக்குமே ஆசை அடங்கவே கிடையாது. இதுக்கு எடுத்தாலும் போர் போர்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து வேர்டுன்னு ஒரு இடத்துல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்டுன்றது எங்கே இருக்குன்னா, ஃப்ரான்ஸில் இருக்குது. அது எப்போ நடந்துச்சுன்னா 1916 ஃபிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் நடுவில் நடந்துச்சு இந்த போர். ஜெர்மன்ஸ் தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, சும்மா இருக்க ஏற்கனவே நம்ம தோற்று போயிட்டோம், பாரிஸ் அட்டாக் பண்ணணும்னு நினச்சா முடியல. சரி இந்த வேர்டுன்ற ஒரு பாரிஸ் மாதிரி இருக்காது, ஆனால் அந்த அளவுக்கு அது இருக்கும்னு அந்த வேர்டனை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த வார் வந்து 5 மாதம், இவ்வளோ 5 மாதம் நடந்துச்சு. இப்போ மொத்தம் 2 மில்லியன் பீப்புள் இன்வால்வ் ஆயிருந்தாங்க இந்த வாரில். ஹாஃப் ஆஃப் த பீப்புள் வந்து கொல்லப்பட்டாங்க. ஹாஃப்னா 2 மில்லியன், ஹாஃப் எவ்வளோ உங்களுக்கே தெரியும், 1 மில்லியன். 1 மில்லியனா எவ்வளோ, 10 லேக்ஸ் கரெக்டு, கொஞ்சம் யோசித்தேன் சாரி, 1 மில்லியனா 10 லேக்ஸ். 10 லட்சம் பேரை போட்டு தள்ளிட்டாங்க இந்த ரெண்டு சண்டை போட்டு. அடுத்து இன்னொன்று, பிரிட்டிஷா வந்து ஜெர்மன் நம்ம ஃப்ரெண்டை அடிச்சிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டை அடிச்சுட்டா எப்படி போவோம், நண்பனுக்கு ஒன்றுனா இப்படி டைலாக் பேசணும்ல, அந்த மாதிரி போயிட்டாங்க இவங்க. புத்துனது நண்பாக இருந்தால் செத்தா கூட சொல்லக்கூடாது, நான் செத்துருவேன் அப்படியே போகிறாங்க. பிரிட்டிஷ் அஃபென்சிவ் என்ன பண்ணுறாங்க, நண்பனை தானே அடிச்சு அப்படின்னு சொல்லி ஜெர்மன்ஸ் வந்து ஜெர்மன்ஸை தாக்க பிரிட்டிஷ் போகிறாங்க. இங்கே ரிவர் சொம்மே அப்படின்னு ஒரு இடத்துல சும்மா இருக்காமல் ரிவர் சொம்மேக்கு போய் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுதான் அது எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னா 4 மாதம் நடந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் வந்து மொதல் நாள் 20,000 பேர் செத்துட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க, ஆனால் கலந்து போல. தோல்வி தான் வெற்றியின் முதல் படி நினச்சி மொதல் நாள் 20,000 பேர் காவு வாங்கினாலும் பரவாயில்லன்னு அடுத்த நாள் சண்டைக்கு போனாங்க. போக போக பிரிட்டிஷ் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜெர்மனிக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா மொதல் நாள் 20,000 பேர் செத்தோம் கொண்டுட்டோம், அடுத்த நாள் பார்த்தா இவ்வளோ நம்ம ஆளுங்க செத்துட்ருக்காங்களேன்னு ஒரே டவுட்டு. ஆனால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல, பிரிட்டிஷ் நல்லா ட்ரெயின்டாக வந்திருந்தாங்க இந்த 2nd போருக்கு. அப்படியே போக போக பிரிட்டிஷ் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த போர் தான், இந்த பேட்டில் ஆஃப் வேர்டன் தான் ரொம்ப முக்கியமானது. எதுக்குன்னா, இவ்வளோ நாள் சென்ட்ரல் பவர்ஸ் ஜெயிச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் இந்த பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனியை தோக்கடிச்சோடனே ஒரு ஹோப் வந்துருச்சு அலைஸ்க்கு, ஓ நம்மளும் ஜெயிக்கலாமே. என்ன பங்களாதேஷ் வந்து 2007 வேர்ல்டு கப்பில் இந்தியாவை தோக்கடிச்ச மாதிரி தான், இப்போ இந்தியாவை நம்மளும் தோக்கடிக்கலாமே, ஏஷியா கப் 2014 தோக்கடிச்சாங்க, அந்த மாதிரி தான். ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் நல்ல ட்ரைனிங் இருந்தால் நல்ல ஃபோக்கஸ்டாக இருந்தால் ஜெயிக்கலான்றது. அடுத்து இந்த வார் வந்து 4 வருஷத்தில் நிறையா இடத்துல மாறி மாறி நடந்துச்சு. அந்த ஈரோப்புக்குள்ளே, ஏஷியா ஆஃப்ரிக்காக்குள்ளே நடந்துச்சு. இப்போ ரஷ்யாவில் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ரஷ்யாவில் வந்து ஆஸ்திரியா வந்து கொஞ்சம் வீக்கான கண்ட்ரி அந்த ஏரியாவில். இப்போ ரஷ்யா போட்டு தள்ளிட்டாங்க ஆஸ்திரியாவை, ஆனால் யார் ஃப்ரெண்ட் அவங்க, ஜெர்மனியோட ஃப்ரெண்டு. ஜெர்மனி சும்மா இருக்குமா, ரஷ்யா கூட சண்டை போட்டுருச்சு. இப்போ ஜெர்மனி ஜெயிச்சிருச்சு. இப்படியே மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் வந்து ரஷ்யா என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ஸ்ட் ட்ரெயின்டு, ஒரு ட்ரைனிங் உள்ள சும்மா வந்து 10 பேரை நிற்க வச்சு சண்டை போட்டிருக்காங்க, அடி வாங்கிட்டு போயிட்டாங்க ஜெர்மனிகிட்ட. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த ஜார் நிக்கோலஸ் வந்து எப்போ பார்த்தாலும் அமைதின்னு பேசிகிட்டு இருந்ததுனால அவ்வளோவா போரை பற்றிலாம் கண்டுக்கிறதே கிடையாது. போங்க இப்போ சும்மா சண்டை போடுங்க, கூப்பிட்டா இல்லை காசு தரேன்னா இல்லை இப்படி சண்டை போடுங்க இல்லைங்கன்ற மாதிரி அனுப்பிச்சி வைப்பார். அதனால அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லை யாருக்கும் சண்டை போடுறதுக்கு. சரி நம்ம அடி வாங்கலாம் முடியாதுப்பா இனிமேல் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிகிட்ட வெள்ளை குடி காமிச்சிட்டாங்க. 23 புலிகேசியில் கட்டுற மாதிரி வெள்ளை குடி காமிச்சிட்டாங்க. நாங்கள் உங்கள் போரெல்லாம் வர முடியாதுப்பா, அடி வாங்கி தாங்க முடியல அப்படின்ட்டாங்க. யார்கிட்ட, ஜெர்மனிகிட்ட. அதுக்கு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, ட்ரீட்டி ஆஃப் பிரஸ்ட் லித்தோவிஸ்க்.
1918ல் சைன் பண்ணிட்டாங்க ஜெர்மனியோட. சரி நாங்கள் போருக்குலாம் இனிமேல் வரல எங்களுக்கு போதுன்ற மாதிரி. இப்போ ஜெர்மனி ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கு. அதுவும் 1918ல் அது நடந்ததுனால ஜெர்மனி என்ன நினைக்கிறாங்க, நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி தலக்கணம் வந்துருச்சு அவங்களுக்கு. எப்பயுமே அந்த தலக்கணம் தான் இருக்கக்கூடாது, உங்களுக்கு சொல்கிறேன் இந்த தலக்கணம் தான் இருக்கக்கூடாது, ஜெர்மனி வந்து ஜெயிக்க போகிறேன்ற மாதிரி தலக்கணம் ஆயிடுச்சு. அப்போ தான் முக்கியமான விஷயம், இந்தியாவில் இந்தியா கிரிக்கெட் விளாடுது இல்லை சிஎஸ்கே கிரிக்கெட் விளாடுது, 10 பால் 45 ரன் அடிக்கணும் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சுன்னு எல்லோரும் தூங்கிடும். 11:30 ஆயிரும் ஐபிஎல் முடியறதுக்கு, தூங்கிடும். அப்போன்னு பார்த்து தோனி இறங்குவான், தோனி இறங்கி ஒரு 4 6 5 6 அடித்தோன்னே அந்த அளவு கத்துவோம்ல, அந்த மாதிரி தான் யூஎஸ் வந்து வேர்ல்டு வார் 1ல் என்ட்ரு ஆகிறாங்க. அது எப்படின்னா எம்டன்ற ஒரு வார்ஷிப் மூலமாக, அது பின்னாடி வரும் நான் அப்புறம் ஃபுல்லாக சொல்கிறேன். யூஎஸ் தான் தோனி மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஏசியாவில், ஏசியாவில் வந்து ஏற்கனவே சொன்னோமா ரைஸ் ஆஃப் ஜப்பான், ஜப்பான் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு, சைனாவே போட்டு தள்ளிட்டு வளர்ச்சி அடைய அளவுக்கு பெரிய கண்ட்ரி ஆயிடுச்சு ஜப்பான். கியாச்சும் ஒரு இடம், அது ஜெர்மனி வந்து சைனாக்கு வச்சுக்க பார்த்தா மீன் கொடுத்த இடம், அதையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க ஜப்பான். ஜப்பான் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த வேர்ல்டு வார் 1 மூலமாக. அடுத்து மிடில் ஈஸ்ட், இந்த ஆயில் தயாரிக்கிறாங்களா கண்ட்ரிஸு, அவங்களாம் எப்படி போர் பண்ணாங்கன்றதை சொல்கிறாங்க. டர்க்கி வந்து சென்ட்ரல் பவர்ஸில் தான் இருந்துச்சு, அது ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தான். டர்க்கி வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் சென்ட்ரல் பவர்ஸ் மாதிரியே தான் நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு, போக போக அது தலக்கணத்தினால தோத்துக்கிட்டே வந்துச்சு. அது முக்கியமான ஜெயிச்ச இடங்கள்லாம் என்னென்னா மெசபட்டோமியா, கேலிபோலி, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் ஃபுல்லாக அவங்க கையில் கிடச்சிருச்சு. ஆனால் போக போக தோத்துக்கிட்டே வந்தாங்க. டர்க்கி என்ன யோசிச்சாங்க, இந்த ஜூயஸ் கேனல்னு ஒரு இடம் இருக்குது, நல்ல காசு கொடுக்குமாமே, அது வந்து நல்ல ஆயில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த ஜூயஸ் கேனலை நம்ம ஆக்குபை பண்ணணும்னு நினச்சாங்க. அங்கே போய் போகிறது கொடுத்தாங்க. அந்த இடத்துல யார் இருந்தா, பிரிட்டிஷ் இருந்தா, ஏன்னா ஜூயஸ் கேனல் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு, பிரிட்டிஷ் கூட போய் போர் பண்ண முடியுமா, அது பெரிய கண்ட்ரி, டர்க்கி வந்து ஒரு ஸ்மால் கண்ட்ரி, போய் போர் பண்ணால் அது 3 இடத்துல நடந்துச்சு, ஈராக்கு பாலஸ்தீன் சிரியா 3 இடத்துலையும் போர் நடந்துச்சு. சரி நம்மளால் முடியலைன்னு ஒரு அளவுக்கு அவங்களே விட்டு கொடுக்குற அளவுக்கு பிரிட்டிஷ் போர் பண்ணுச்சு, அந்தளவுக்கு அந்த போர் நடந்ததுனால தோற்று போயிட்டாங்க. அடுத்து அரேபியாவில் நேஷ்னலிசம் ரொம்ப வளர்ந்துச்சு, நம்ம நாடு நம்ம தான் இருக்கணும் இந்த மாதிரி திமிராயிட்டாங்க மக்கள். இப்போ அங்கே ஒரு பிரிட்டிஷ்காரன் போய் மக்களை புரட்சி பண்ண ஆரம்பித்தான், அதெல்லாம் கிடையாது பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணுன்ற மாதிரி பிரிட்டிஷ் கூட கொண்டு போய் அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ்க்கும் அரேபியன்ஸ்க்கும் சண்டை வந்துருச்சு, திரும்பியும் சண்டை, வா எப்போ பார்த்தாலும் சண்டை 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 தான், இது வாரனாலே சண்டை தான். அடுத்து பிரிட்டிஷ்க்கும் டர்க்கிக்கும் இன்னொரு சண்டை, கான்ஸ்டன்டினோபோல்னு ஒரு இடம், அதில் அவ்வளோ வளங்கள் இருக்கும், இயற்கை வளங்கள், எங்கள் ஊர் மதுரை மாதிரி, நான் மதுரை தான், எங்கள் ஊர் மதுரை மாதிரி கான்ஸ்டன்டினோபோலில் அவ்வளோ வளங்கள் இருக்குமா, அந்த மாதிரி அது ஆக்குபை பண்ணுறதுக்கு அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தா கடைசியில் ரெண்டு பேருக்குமே கிடைக்காமல் அது தனியாக போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த கான்ஸ்டன்டினோபோல ஒரு தனி ரூல் கொடுத்துட்டாங்க. ஆஃப்ரிக்காவில் இருக்க காலனிஸ், ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப தூரமாக இருக்குது ஈரோப்போட, இப்போ ஆஃப்ரிக்காவில் போர் பண்ணால் டக்குன்னு ஜெர்மனியால் சப்போர்ட் பண்ண முடியாது, ஜெர்மனி வந்து நிறையா காலனிஸ் வச்சுருந்துச்சு ஆஃப்ரிக்காவில், பிரிட்டிஷு ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஆக்குபை பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மதுரை தள்ளி தான் இருக்கும், நீ ஏன் வச்சுக்கோங்கடான்னு அவங்களுக்கு ரொம்ப நொந்து போய் மனசு வெறுத்து போய், நீ ஏன் வச்சுக்க பார்த்தா மீன் கொடுத்துட்டாங்க ஆஃப்ரிக்காவை ஃபுல்லாக, ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக அலீஸ் கண்ட்ரோலில் வந்துருச்சு. இப்போ தான் நான் சொன்னேன்ல அமெரிக்கா என்ட்ரியோட என்ட்ரி ஆகுது வேர்ல்டு வாரில், எப்படின்னா பேட்டில் ஆஃப் ஜுட்லான்னு ஒரு இடம், பேட்டில் ஆஃப் ஜுட்லான்னு ஒன்று நடக்க போகுது, இது ஒரு நேவல் பேட்டில், அதாவது கப்பல் மூலமாக சண்டை நடக்குது, கப்பல்னால் அதுவும் சப்மரைன்ஸ் மூலமாக சண்டை நடக்குது. 1916ல் நம்ம ஜெர்மனி வந்து எம்டன்ன்றத ஒரு ஃபேமஸான ஷிப் வச்சுருந்தாங்க, இது ஒரு படம் கூட இருக்குது எம்டன்னு, எம்டன் மகன், அந்த எம்டன் தான் இது. அந்த ஷிப்பை வச்சு என்ன பண்ணாங்க, அமெரிக்காவோட ஒரு வார்ஷிப்பை தள்ளி விட்டாங்க, இப்போ கடுப்பாயிருச்சு அமெரிக்காவுக்கு, என்ன பண்ணுறது நம்ம இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம் நம்மளை போய் பொட்டி தள்ளுறாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டாங்க. யார், அமெரிக்கா, நான்லாம் அப்போவே அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வேர்ல்டு வாரில் இறங்கினாங்க, அவ்வளோதான். இவ்வளோ நாள் இங்கே எவனும் என்னை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி ஜெர்மனி இருந்தது, திடீர்னு அமெரிக்கா வந்தோடனே வாரில் தோற்று போச்சு. 1918ல் தோற்று போனதுக்கப்புறம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், இது வந்து ரொம்ப எப்படின்னா வேர்ல்டு வார் 1 முடிவுக்கு வந்துருச்சு. இதை யார் யோசிச்சாங்கன்னா உட்ரோ வில்சன், இவர் என்ன சொன்னார், இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த சென்ட்ரல் பவர்ஸ் தான், இவங்களை ஏதாவது பண்ணணுண்டான்னு யோசிச்சார், ஒரு 14 விஷயத்த சொன்னார், அதில் 10 விஷயத்த நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் தெளிவாக. மொதல் ஜெர்மனி தான் வேர்ல்டு வாரை ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த கைசர் வில்லியம் தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும், அது என்ன சொல்கிறாங்க, நீ தான் ஸ்டார்ட் பண்ண, எங்களுக்கெலாம் ரொம்ப செலவாகி போச்சு, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பஞ்சாயத்து வச்சாங்க, ஒரு குரூப்பு ரிப்பரேஷன் கமிஷன் ஒன்று வச்சாங்க,
அதை வச்சு நீ இவ்வளோ எவ்வளோ காசு கட்டலாம், இந்த ஜெர்மனி பைபிளையே எவ்வளோ காசு கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. குரூப்பாக பேசினாங்க, நம்ம ஊர் அந்த ஆழ மரத்தடியில் உட்கார மாதிரி ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசியிருக்காங்க. பேசி ஜெர்மனி வந்து ஒரு 6,500,000,000 கொடுத்துரு, நாங்கள் எல்லோரும் பிரிச்சுக்கிறோம், பிரித்து சாப்பிட்டுக்கிறோன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 6,500,000 6,500,000,000ன்ற மாதிரி ஜெர்மனி யோசிச்சிருச்சு. சரி, அதுக்குள்ளே அடுத்து இன்னும் 2-3 சொல்கிறாங்க. என்னன்னு கேட்போம். ஜெர்மனி ஆர்மி வந்து 100,000 பேர் தான் இருக்கணும். 100,000 பேர்லாம் வச்சு ஒரு ஆர்மி வச்சுருந்தா எப்படி? ஆனால் அப்போ சொல்லியிருக்காங்க அந்த ரூலு. அடுத்து ஒரு நேவியே இருக்கக்கூடாது, உனக்கு சப்மரைனே இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்மால் நேவி வச்சுக்கலாம், சப்மரைன் இருக்கக்கூடாது, ஏர்ஃபோர்ஸும் இருக்கவே கூடாது, ஃப்ளைட்லாம் நீ வச்சுக்கவே கூடாது பண்ணுறாங்க. அடுத்து தேர்டு, நீயும் இந்த ஆஸ்திரியா பயவுலையும் சேர்ந்து சரியான வேலையை பார்க்குறீங்க. எப்படி நம்ம கிளாஸில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க புள்ளிங்க மாதிரி, இவன் இருந்தால் அவன் இருக்க மாட்டான், அவன் இல்லைனா இவன் இருக்க மாட்டான். இந்த மாதிரி ரெண்டு பேர் உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு பிளான் பண்ணாங்க. நீ அவன் ஃப்ரீடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஜெர்மனி, உனக்கு டைட்டில் நிறையா வச்சுருக்க, நீ இந்த நான் தான் பெரியவன்ற மாதிரி அதெல்லாம் விட்டு கொடுத்துரு, நிறைய காலனிஸ் வச்சுருக்க அதை விட்டு கொடுத்துரு, நீ இனிமேல் எதுவுமே கிடையாது, நீ ஒரு நாடு அவ்வளோதான், நீ ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு, ஏற்கனவே நீ ட்ரீட்டி போட்ட யார் கூட, ரஷ்யா கூட, ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்லித்தோவிஸ் அதை விட்டுரு. அடுத்து புச்சாரஸ்ட் பல்கேரியா கூட அதையும் விட்டுரு. அப்புறம் இன்னொரு முக்கியமானது, ஃப்ரான்ஸ் கூட சண்டை போடுற காரணமான முக்கியமானது அல்சாசு லொரைனு அந்த இடத்தெல்லாம் கொடுத்துருப்பான்ட்டாங்க. சரி எப்படின்ற மாதிரி மண்டையை திறந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தான் ஜெர்மனி. அதோட விடாமல் இன்னொன்று 2-3 சொல்கிறாங்க. கேட்போம், ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் என்னென்ன, எஸ்தோனியா, லட்வியா, லித்துவேனியா, இந்த மூணுமே இண்டிபெண்டாக இருக்கட்டும், நீ சும்மா சும்மா எல்லாரையும் வச்சுக்கக்கூடாது, நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அதை கூட ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து நார்த்தன் ஸ்லீவிஜ் பிஸ் அப்படின்னு ஒரு இடம் டென்மார்க் கொடுத்துரு, அப்புறம் கொஞ்சம் இடத்த பெல்ஜியம் கொடுத்துரு அப்படின்னு பிரித்து சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரினேலேண்டு இந்த இடத்த வந்து அலைஸ் நாங்கள் வச்சுக்கிறோன்றாங்க. ரொம்ப பின்னாடி வரும், வேர்ல்டு வார் டூலேயும் வரும், ரினேலேண்ட் அப்படின்ற இடத்த நாங்கள் வச்சுக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜெர்மனிகிட்ட தான் இருந்துச்சு, ஏன்னா அங்கே நிறைய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும், அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறதுக்கு அலைஸ் ஓகேன்ட்டாங்க. ஜெர்மனி சிறு வர வழி இல்லை, நான் தான் இப்படி காரணம்ன்றீங்க, இல்லைனா எனக்கு ஏதாவது பண்ணிடுவேன்றீங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். இதோட நான் இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ முடிக்கிறேன். தேர்ட் பார்ட்டில் இந்த லெசனோட கம்ப்ளீட்டான இதை முடிச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. அவங்க இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கோம், எத்தனை ஸ்கூலில் நடத்துகிறாங்கன்னு கிளாஸஸ் நடத்துகிறாங்கன்னு தெரில, லிங்க் அனுப்பிச்சு இதை பாருங்கன்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமரஸாக நான் சொல்கிறது புரியும். ஸோ இந்த சேனலை பாருங்கள், ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சஜஷனாக சொல்லுங்கள், நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ.